வந்து குருவியின் ஹோட்டல். ஒரு அழகான காட்டில் மீனுங்கிற ஒரு சின்ன குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவிக்கு மூன்று குழந்தைங்க இருந்தாங்க. காட்டில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மோசமான பறவை காய்ச்சல் நோய் வந்துச்சு. நோயால் பாதிக்கப்பட்ட மீனு குருவியோட கணவர் தற்காலிகமாக தன்னோட பார்க்குற திறமையை இழந்துட்டாரு. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு சொந்தமான காலுங்கிற ஒரு காகம் தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. குருவி, நீ ஒழுங்கா இன்னையோட என் வீட்டை காலி பண்ணிடு. நீ என் வீட்டுக்கு வாடகை கொடுத்து 3 மாசம் ஆயிடுச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும், என் கணவர் பார்வை இழந்துட்டாரு. நான் வேலை செய்து என் கணவரையும் குழந்தையும் பாத்துக்கிறேன். வேலை செய்யற காசு ஹாஸ்பிட்டலுக்கே சரியா இருக்கு. குருவி, அதெல்லாம் என்னோட பிரச்சனை கிடையாது. 1 மணி நேரத்துக்குள்ள நீ இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். ஏன்னா உன்னோட எல்லா பொருட்களையும் எடுத்து நான் வீட்டுக்கு வெளியே எரிஞ்சிடுவேன் அப்படின்னு கோபமா பேசிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. இதனால பயந்து போன அப்பாவி மீனு குருவி தன்னோட பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போறதுன்னே தெரியாம ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனு குருவியோட நண்பன் புறா அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. மீனு, என்னாச்சு, ஏன் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? புறானே, காலுக்காக என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுச்சு. என்னால வீட்டோட வாடகையை சரியா கொடுக்க முடியல. இப்போ என் குழந்தையும் கணவரையும் கூட்டிக்கிட்டு எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. மீனு, நீ கவலைப்படாத. எனக்கு சோட்டுங்கிற ஒரு கிளி நண்பன் இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். நான் சொன்னேன்னா அவன் வீட்டோட வாடகையை கூட உன்கிட்ட கேட்க மாட்டான். ஆனா என்ன பண்றது மீனு, அவனோட மனைவி ரொம்ப மோசமானவ. அவ வாடகையை கொடுக்கலன்னா உங்களை சும்மா விட மாட்டா. புரியுதா? காலையிலேருந்து குழந்தைங்களும் நம்மளும் எதுவும் சாப்பிடல. நீ சீக்கிரம் ஏதாச்சும் சாப்பாடு ரெடி பண்ணு, நான் குழந்தைங்களை பாத்துக்கிறேன். ஆமாங்க, இந்த அவசரத்துல நாம சாப்பிடுறதுக்கே மறந்துட்டோம். குழந்தைங்க எல்லாம் பசியா இருப்பாங்க. நான் இப்பவே சாப்பாடு ரெடி பண்றேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி தான் கணவருக்கும் குழந்தைங்களுக்கும் உணவு தயாரிக்க ஆரம்பிச்சுது. பிறகு மீனு குருவியோட குடும்பம் அந்த வீட்டுல நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே 1 வாரம் கடந்து போச்சு. ஒரு நாள் மீனு குருவி ஒரு மரத்தோட கிளையில ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருந்துச்சு. ஐயோ, இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. நான் எப்படியாச்சும் கிளியோட மனைவிக்கு வாடகை கொடுத்தாகணும். இல்லைனா கிளியோட மனைவி என்ன வீட்டுல இருந்து வெளியே துரத்திடும். அதுக்கப்புறம் நானும் என் குழந்தைங்களும் எங்க போறது? அந்த நேரத்துல ஒரு வயசான குருவி ஒரு மரத்தோட அடிவாரத்துல உட்கார்ந்து கடலைகளை விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. குருவி, இங்க வா, இங்க வா குருவி. உனக்கு பசிக்குதா? என்கிட்ட கடலைகள் இருக்கு, வந்து சாப்பிடு. தாத்தா, நான் இங்க கடலை சாப்பிட வரல, என்ன மன்னிச்சிடுங்க. கடலை சாப்பிடுறதுக்கு என்கிட்ட காசு எதுவும் இல்ல. பரவாயில்லம்மா, காலையில இருந்து எனக்கு எந்த வியாபாரமும் நடக்கல. உன்னை பார்த்தா ரொம்ப பசியா இருக்கிறது மாதிரி தெரியுது. நீ காசு தரலனாலும் பரவாயில்ல, இந்த கடலையும் சாப்பிடு. உடனே ரொம்ப பசியா இருந்த மீனு குருவி அந்த வயசான குருவி கொடுத்த கடலைய சாப்பிட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமா வந்த நிறைய பறவைகள் அந்த வயசான குருவி கிட்ட இருந்து கடலைய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த கடலை ரொம்ப ருசியா இருந்துச்சு. எல்லா பறவைகளும் அந்த வயசான குருவிய ரொம்ப பாராட்டுனாங்க. இது எல்லாத்தையும் மீனு குருவி பாத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கும் இந்த வேலையை கத்து கொடுக்கறீங்களா? குழந்தைகளையும் என் கணவரையும் நான் தான் காப்பாத்தணும். நீ கவலைப்படாத, நான் நிச்சயமா இந்த கடலைகளை எப்படி தயாரிக்கிறதுன்னு உனக்கு சொல்லி கொடுக்கறேன். நீ இந்த தண்ணிய குடி. அப்படின்னு சொன்ன அந்த வயசான குருவி மீனு குருவிக்கு தண்ணிய கொடுத்துச்சு. பிறகு மீனுவோட வீட்டுக்கு போய் சுவையான கடலைகளை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துச்சு. அந்த வயசான குருவியோட ஒரு ரகசிய மசாலாவையும் அது சொல்லி கொடுத்துச்சு.
எல்லாத்தையும் மீனுக்குருவி ரொம்ப கவனமா கவனிச்சது. மறுநாள் மீனுக்குருவி அதே மாதிரி கடலைகளை தயாரிச்சு கடலைகளை ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு காட்டுக்கு பறந்து போச்சு. ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்து அந்த கடலைகளை விற்க ஆரம்பிச்சது. வாங்கிக்கோங்க கடலை, சூடான கடலை, சுவையான மசாலா சேர்த்த கடலை, அங்க வந்து வாங்கிக்கோங்க. குருவி எனக்கு ஒரு பிளேட் கடலை கொடு. கடலைகளை பாக்குறதுக்கே ரொம்ப ருசியா இருக்கும் போல இருக்கு. மீனுக்குருவியும் ஆந்தையாருக்கு ஒரு பிளேட் கடலைய கொடுத்துச்சு. ஆந்தையாரும் அந்த கடலைய ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுச்சு. பிறகு கடலைக்கான காசை கொடுத்துட்டு ஆந்தையார் சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மீனுக்குருவியோட கடைக்கு நிறைய பறவைகள் வர ஆரம்பிச்சாங்க. இதனால மீனுக்குருவிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர ஆரம்பிச்சது. மீனு, இந்த மாசம் முடியறதுக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. நீ வாடகைக்கான காசை தயார் பண்ணிட்டியா? 200 ரூபாய் சேர்த்துருக்கேன். எப்படியாச்சும் வாடகை கொடுத்துடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்ற மீனு, வாடகை காசு 300 ரூபாய் ஆச்சு. இன்னும் 100 ரூபாய 3 நாட்களுக்குள்ள தயார் பண்ணிடுவியா? கண்டிப்பா பண்ணிடுவேங்க, கவலைப்படாம இருங்க. மீனுக்குருவி வழக்கம் போல கடலைகளை தயார் செய்து அதை விற்பனை செய்யறதுக்காக பறந்து போச்சு. பக்கத்தை விட நிறைய பறவைகள் அன்னைக்கு கடலை சாப்பிட வந்திருந்தாங்க. மீனுக்குருவி வந்த எல்லா பறவைகளுக்கும் கடலையே கொடுத்துச்சு. அந்த காட்டோட வானிலை மாற ஆரம்பிச்சது. அதிகமான மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. இதனால பறவைகள் எல்லாம் கடலையை சாப்பிடாம அவளோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. கடல இனி எந்த பறவைகளும் கடலை சாப்பிட வர மாட்டாங்க. இன்னைக்கு தயார் செய்த கடலைகள் எல்லாம் வீணாதான் போக போகுது. அது தன்னோட கடலையை எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அம்மா, என்னாச்சுமா இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க? வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருந்த ஜக்கு, ஆனா திடீர்னு மழை வந்துடுச்சு. அதனால எல்லா பறவைகளும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மழை 1 வாரத்துக்கு நீடிக்குமா? காட்டுல இருக்கிற பறவைகள் பேசுறத நான் கேட்டேன். ஐயோ கடவுளே, அப்படி மட்டும் நடக்க கூடாது. மழை 1 வாரமா பெஞ்சுகிட்டு இருந்தா நான் எப்படி வீட்டோட வாடகையை செலுத்த முடியும்? ஆனா மறுநாள் காலையிலயும் காட்டுல மழை நிக்கவே இல்லை. மீனுக்குருவி வேற வழி இல்லாம கடலைகளை தயாரிச்சு அதை விற்பனை செய்யறதுக்காக வந்துச்சு. ஆனா ரொம்ப நேரமா உட்கார்ந்திருந்தும் எந்த பறவைகளும் கடலைகள் சாப்பிட வரல. நான் இப்ப என்ன செய்யறது? நான் இப்ப கண்டிப்பா ஏதாச்சும் செய்தாகணும், இல்லைன்னா அந்த கிளி என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டுல இருந்து சில மூங்கில்களை வெட்டி எடுத்துட்டு வந்துச்சு. பிறகு அந்த மூங்கில்களை வச்சு ஒரு சின்னதா ஹோட்டல் அமைச்சது. அந்த ஹோட்டல்ல தன்னோட கடலைகளை வச்சு விற்பனை செய்ய ஆரம்பிச்சது. இதை பார்த்த பறவைகள் மழைக்காலத்துல சூடான கடலையை சாப்பிடுறதுக்காக மீனுக்குருவியோட ஹோட்டலுக்கு வந்தாங்க. மீனோட கடலை வியாபாரம் மறுபடியும் ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சது. அப்படியே மழைக்காலம் முடிகிறது வர மீனுக்குருவிக்கு நல்ல வியாபாரம் நடந்துச்சு. தினம் தினம் சூடான கடலைகளை தயார் செய்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி மீனுக்குருவியோட கடினமான உழைப்பால அதனோட குடும்பம் இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. கதை ஒரு அழகான காட்டுல வாழ்ந்த ஒரு கர்ப்பம் கொண்ட கழுகை பற்றியது. காட்டோட மைய பகுதியில ஒரு பாழடைந்த வீடு இருந்துச்சு. அதுல ஏழை மீனு பறவையும் அதனோட பொண்ணு பிங்கியும் வாழ்ந்து வந்துச்சு. பிங்கி குருவிக்கோ உடல்நிலை சரியில்லாததுனால அதனால எழும்ப முடியல. மீனு பறவையின் கணவரோ தற்போதுதான் இறந்தாரு. இந்த 2 சோகமான விஷயத்தையும் எண்ணி மீனு பறவை எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருக்கும். அதே காட்டுல ஒரு பெரிய அரண்மனை வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுல மகிங்கிற ஒரு பெரிய பணக்கார கழுகு வாழ்ந்து வந்துச்சு. மகி கழுகுக்கு ரொம்பவே நம்பிக்கையான வேலைக்காரனா காலுக்காக இருந்துச்சு. அந்த காட்டுல பாதி விவசாய நிலமும் மகி கழுகுக்கு தான் சொந்தமா இருந்துச்சு. அது எப்பவுமே தன்னை விட யாரும் பணக்காரனா இருக்க கூடாதுன்னு நினைக்கும். ஒரு நாள் காலையில மீனு பறவைய பாக்குறதுக்காக அதனோட அண்ணன் கபூத்தர் மீனு பறவையோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, நடந்ததையே நினைச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு நீ அழுதுகிட்டு இருக்க போற? நீதான் இனி தைரியமா இருந்து பிங்கியோட உடல்நிலைய முன்னேற்றணும்.
நீயே இப்படி அழுதுகிட்டு இருந்தா பிங்கியோட உடம்பு எப்படி சரியாகும் சொல்லு. அழாதம்மா மீனு, உனக்கு அண்ணன் நான் இருக்கேன். இந்த வாரம் உனக்கு தேவையான எல்லா பழத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி அண்ணே. நீங்க இருக்கிறதுனாலதான் நானும் பிங்கியும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் கணவர் போன கவலையை விட பிங்கிய நினைச்சாதான் எனக்கு அதிக கவலையா இருக்கண்ணே. சரியான மருத்துவம் பார்த்தா பிங்கிய நிச்சயம் குணப்படுத்திடலாம். ஆனா மருத்துவமனைக்கு போக என்கிட்ட காசு இல்லன்னே. தங்கச்சி மீனு, நம்ம காட்டிலேயே பெரிய பணக்காரர் மகிக்கழுகிட்ட நீ போய் வேலை கேட்டு பாரு. வாரத்துக்கு ஒரு முறை உனக்கு சாப்பிட வேண்டிய பழங்களை நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். வேலை செய்து கிடைக்கிற காசுல நாம பிங்கிக்கு வைத்தியம் பார்க்கலாம். சரி அண்ணா, நான் நிச்சயம் நாளைக்கு காலையில போய் மகிக்கழுகிட்ட வேலை கேட்டு பாக்குறேன். அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. மீனு பறவையோட அண்ணனும் அதனோட வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. மறுநாள் காலையில மீனு பறவையோ வேக வேகமா தன்னோட பொண்ணு பிங்கிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு வேலை கேக்குறதுக்காக மகிக்கழுகோட வீட்டை நோக்கி போச்சு. ரொம்ப தூரம் பறந்து வந்து கழுகோட மாளிகை வீட்டுக்கு மீனு பறவை வந்துச்சு. ஜமீன்தார் ஐயா, எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுப்பீங்களா? அந்த வேலையில கிடைக்கிற சம்பளத்தை வச்சுதான் என்னோட பொண்ணு மருத்துவ செலவை நான் பாக்கணும். சரி பறவையே, உனக்கு என்ன வேலை எல்லாம் தெரியும் சொல். ஜமீன்தார் ஐயா, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். எந்த வேலையா இருந்தாலும் என்னோட முழு உழைப்ப நான் அதுல கொடுப்பேன். அப்படின்னா சரி, எனக்கு கொஞ்சம் காலி விளைநிலம் இருக்கு, நீ அதுல விவசாயம் பண்ணிக்கோ. நல்லா கேட்டுக்கோ பறவையே, உன்னுடைய விளைச்சலில் பாதி எனக்கு பாதி உனக்கு, சரியா? கடுமையாக வேலை செய்து நல்ல விளைச்சலை கொண்டு வா. காலு, நீ இந்த பறவைய கூட்டிட்டு போய் நம்ம விளைநிலத்தை அதுக்கு காட்டி கொடு. சரிங்க எஜமா, அப்படியே செய்கிறேன். ஏ பறவையே, என்னோட வா. ரொம்ப நன்றி ஜமீன்தார் ஐயா. நிச்சயம் என்னோட முழு உழைப்பையும் கொடுத்து இந்த வருஷம் நல்ல விளைச்சல கொண்டு வருவேன். அப்படி சொன்ன மீனு பறவையோ ரொம்பவே சந்தோஷமா காலு காகத்தோட விளைநிலத்தை பாக்குறதுக்காக போச்சு. நல்லா பாத்துக்கோ பறவையே, இதுதான் ஜமீன்தார் ஐயாவோட விளைநிலம். நீ இதுல நல்ல விவசாயம் பண்ணி நிறைய அறுவடைகளை கொண்டு வரணும், சரியா? ஜமீன்தார் கொஞ்சம் மோசமான ஆளு, அவர்கிட்ட பத்திரமா இருந்துக்கோ. அப்படி சொல்லிக்கிட்டு காலுக்காகமோ அங்கிருந்து பறந்து ஜமீன்தாரோட வீட்டுக்கு போச்சு. முத நாள்ல இருந்தே மீனு பறவை ரொம்பவே கடினமா அந்த விவசாய நிலத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சது. முதல்ல நிலத்தை சரிசமமா உழுது நிறைய நெல்மணிகளை அந்த விவசாய நிலத்துல தூவிச்சு. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. நாள் முழுதும் வேலை செய்த மீனு பறவையோ ரொம்பவே களைப்பா நெல்மணிகளை விதைச்சிட்டு அதனோட வீட்டுக்கு கிளம்பிச்சு. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. மீனு பறவையோட கடின உழைப்பால எல்லா பயிர்களும் முளைக்க ஆரம்பிச்சது. தரமான விதைகளாலும் சரிசமமான தண்ணீராலும் மீனு பறவையோட பயிர்கள் ரொம்பவே ஆரோக்கியமா இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச காலங்கள் கடந்து போச்சு. ஒரு வழியா அறுவடை காலமும் வந்துச்சு. மீனுவோட உழைப்பால நெல்மணிகள் முழுவதும் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் தரமாகவும் இருந்துச்சு. மறுநாள் காலையில எல்லா நெற்பயிர்களையும் அறுவடை பண்ணி மீனு பறவை தயாரா வச்சிருந்துச்சு. விளைச்சலை பார்க்க வந்த ஜமீன்தாரோ மீனு பறவையோட பங்கை சரிசமமா பங்கிடாம தனக்கு முக்கால் பங்கும் மீனு பறவைக்கு கால் பங்கும் கொடுத்துச்சு. மீனு, நீ ரொம்பவே அதிக விளைச்சலை கொடுத்திருக்கிறாய். ரொம்ப நல்ல வேலைக்காரினி. உனக்கான பங்கை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டிற்கு கிளம்பு. இத கேட்ட மீனு பறவைக்கோ தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா கழுகு அதனிடம் விளைச்சல்ல சரிசமமான பங்க கொடுப்பதா சொல்லி இருந்துச்சு. முதலாளி ஐயா, நீங்க விளைச்சல்ல சரிசமமான பங்க தருவேன்னு சொன்னீங்க. இப்போ எனக்கான பங்கு காப்பங்கை விட குறைவாகத்தான் இருக்கு. என்ன, என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? அந்த அளவுக்கு உனக்கு திமிர் வந்து விட்டதா? ஒழுங்காக உன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு இங்கிருந்து கிளம்பு. முதலாளி ஐயா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து எனக்கு சரிசமமான ஊதியத்தை கொடுங்க. இல்லைன்னா என் பொண்ணுக்கு என்னால மருத்துவம் பார்க்க முடியாது. என் பொண்ணையும் இழந்தேனா எனக்கு யாருமே இல்ல. முதலாளி ஐயா, என் கோபத்தை கிளப்பாமல் இங்கிருந்து ஓடிவிடு.
அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறாயா? ஒழுங்காக ஓடிவிடு, இல்லை என்றால் உன்னை கொஞ்சே விடுவேன். ஏய் காலு, இந்த பறவையை இங்கிருந்து அடித்து துரத்து. காலுக்காகவும் ஜமீன்தாரோட பேச்ச கேட்டுக்கிட்டு மீனு பறவைய ஒரு கட்டையால அடிச்சு தாக்குச்சு. வலி தாங்க முடியாம மீனு பறவை அழுதுகிட்டே அதனோட வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு வந்த மீனு பறவையோ ஜமீன்தாரோட அநியாயத்தை நினைச்சு ரொம்பவே கவலையா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. பார்த்தீர்களா, நீங்களும் என்னை விட்டு போய்விட்டீர். இப்போது என் குழந்தையும் என்னை விட்டு போய்விடுவாள் போன்றிருக்கிறது. கடவுளே, எனக்கு மட்டும் எதற்காக இவ்வளவு சோதனையை கொடுக்கிறாய்? அப்படி அழுதுகிட்டு இருந்த மீனு பறவையோட கண்களுக்கு திடீர்னு தன்னோட கணவரோட கோடாரி கண்களுக்கு தெரிஞ்சிச்சு. கடைசி முயற்சியா தன் கணவரோட வேலையான மரவெட்டுற வேலைய தான் செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு மீனு பறவையோ அந்த மரவெட்டியை எடுத்துக்கிட்டு காட்டை நோக்கி கிளம்பிச்சு. அந்த காட்டுலயோ நிறைய மரங்கள் ரொம்பவே பசுமையாகவும் அடர்த்தியாகவும் வளர்ந்துருந்துச்சு. மீனு பறவையோ ஒரு காய்ந்த மரத்தை தேடி பறந்து பறந்து போச்சு. கடைசியா காட்டோட மைய பகுதியில ஒரு காய்ந்த மரம் தனியா நிப்பத மீனு பறவை பார்த்துச்சு. அப்பாடா, எப்படியோ காய்ந்த மரத்தை கண்டுபிடித்து விட்டேன். இதை வெட்டி சந்தையில் விற்றால் அதிக பணம் கிடைக்கும். அதை வைத்து என் மகளுடைய மருத்துவ செலவை பார்க்க வேண்டியதுதான். இந்த மாதிரி மீனுக்குருவி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட மரமோ மீனுக்குருவிய பார்த்துச்சு. அழகிய சிறிய பறவையே, நான் காய்ந்த மரம் என்பதால் நீ என்னை வெட்டி விடாதே. நான் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறேன். தயவு செய்து அந்த ஆற்றிலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் மட்டும் குடிக்க தருவியா? காய்ந்த மரம் இப்படி கேட்டதுமே மீனு பறவை எதுவுமே பேசாம ஒரு வாளியில ஆற்றங்கரையிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அந்த காய்ந்த மரத்து பக்கத்துல போச்சு. தான் எடுத்துக்கிட்டு வந்த தண்ணீர் முழுவதையும் மீனு பறவை அந்த காய்ந்த மரத்தோட வேர்ல ஊத்துச்சு. காய்ந்த மரமோ ரொம்பவே சந்தோஷம் ஆகிடுச்சு. தண்ணீர் ஊற்ற ஊற்ற மரத்தோட ஒவ்வொரு கிளைகளிலும் தங்க நிறத்துல மாதுளை பழம் விளைய ஆரம்பிச்சது. இத மீனு பறவையோ ரொம்ப ஆச்சரியமா பார்த்துச்சு. மாதுளை மரமோ மீனு பறவையோட வாளி முழுவதும் தங்க மாதுளையால நிரம்ப வச்சது. என்ன ஆச்சரியமாக பார்க்கிறாய் சிறிய பறவையே, இந்த தங்க மாதுளைகள் அனைத்தும் உனக்குதான். உனக்கு அந்த கழுகு செய்த கொடுமையை நான் அறிவேன். இந்த ஏழ்மையிலும் நீ எனக்கு உதவி செய்தாய், அதற்காகத்தான் இந்த பரிசு. மாதுளை மரமே, உங்களுக்கு மிகவும் நன்றி. என்றைக்குமே இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். என் மகளை நிச்சயம் நான் காப்பாற்றி விடுவேன். மீனுக்குருவி ரொம்பவே சந்தோஷமா கூடை நிறைய தங்க மாதுளையை எடுத்துக்கிட்டு அதனோட வீட்டை நோக்கி புறப்பட்டுச்சு. வீட்டுக்கு வந்த மீனு பறவையோ அந்த தங்க மாதுளைய வச்சு தன் பொண்ணோட மருத்துவ செலவை கவனிச்சது. நாளுக்கு நாள் பிங்கியோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருந்துச்சு. பிங்கி மறுபடியும் தன் அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா பேசி விளையாடுனா. மீனு பறவை தன்னோட உடஞ்ச வீட்டை சரி பண்ணி அழகான வீடா மாத்துச்சு. மறுபடியும் மீனுவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போக ஆரம்பிச்சது. ஐயா, ஜமீன்தார் ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த மீனு குருவிக்கு காட்டிலிருந்து ஏதோ தங்க மாதுளை கிடைத்ததாம். அதை வைத்து அது இப்போது மிகுந்த பணக்காரியாக மாறிவிட்டது. காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் இப்ப மீனு குருவிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காலு சொல்கிறாய்? ஒரு காட்டிற்கு ஒரு செல்வந்தன் தான் இருக்க முடியும். அது நானாகத்தான் இருக்க வேண்டும். நீ நம்மிடம் இருக்கும் அனைத்து வைரங்களையும் விலை உயர்ந்த மாணிக்கங்களையும் ஒரு பையில் கட்டி கொண்டு என்னுடன் வா. அப்படி சொன்ன கழுகோ காட்டை நோக்கி புறப்பட்டுச்சு. காலுக்காகமும் கழுகு சொன்னபடியே விலை உயர்ந்த வைரக்கற்களையும் மாணிக்கத்தையும் ஒரு பையில எடுத்துக்கிட்டு கழுக பின்தொடர்ந்து போச்சு. கழுகும் மெதுவா அந்த காய்ந்த மரத்தோட பக்கத்துல வந்துச்சு. ஓகோ, நீதான் அந்த தங்கம் காய்க்கும் மாதுளை மரமா? இங்கே பார் மரமே, நான் தான் இந்த காட்டிலேயே மிக பெரிய செல்வந்தன். என்னை விட செல்வந்தனாக யாரும் இருக்க முடியாது. இந்த பையில் விலை உயர்ந்த வைரங்களும் மாணிக்கங்களும் உள்ளன. இவை அனைத்தும் உனக்கு வேண்டுமெனில் என்னுடன் வா. இனிமேல் நீ விளைவிக்கும் அனைத்து மாதுளைகளும் எனக்கு மட்டுமே சொந்தம். அனைத்தையும் விலைக்கு
வாங்கி விடலாம் என எண்ணாதே கழுகே. உன்னிடம் இருக்கும் அனைத்து செல்வங்களை கொடுத்தாலும் என்னை உன்னால் விலைக்கு வாங்க முடியாது. என்னை பகைத்துக் கொள்ளாதே, நான் சொல்வதை நீ கேட்கவில்லை என்றால் இப்போதே உன்னை வேரோடு வெட்டி எரிந்து விடுவேன். கழுகு இப்படி சொன்னதை கேட்ட மாதுளை மரத்தோட கண்களோ திடீர்னு சிவக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பெரிய கை கழுக தூக்கி சாப்பிட்டுடுச்சு. கழுகோ அந்த இடத்துலயே இறந்து போச்சு. இத பார்த்து காலுக்காகமோ உயிர் பிழைச்சா போதும்னு அங்கிருந்து பறந்து ஓடியே போச்சு. பணக்கார திமிருனால எல்லா பறவைகளுக்கும் அநியாயம் செய்த அந்த கழுகோ ரொம்ப கொடூரமா இறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மாதுளை மரம் தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, நாம செல்வந்தங்கிற திமிருல அளவுக்கு மீறி அநியாயம் செய்தா நம்மளோட முடிவும் இப்படிதான் அமையும்.